நன்றி சிவரஞ்சனி. அஇஅதிமுகவினுடைய அவசர ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு பிற்பகல் 3:45 நடைபெற இருக்கிறது. கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பாஜகவினுடைய அணுகுமுறை என்ன, அதிமுகவினுடைய முக்கிய முடிவுகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் வேல்முருகன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். அபினேஷ், இன்றைய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மிக குறிப்பாக கூட்டணி தொடர்பான பல்வேறு முக்கிய வலியுறுத்தல்களை தீர்மானமாக கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பாலவேல், கடந்த 2 வாரங்களாக அதிமுக பாஜக கூட்டணி இடையே, குறிப்பாக அதிமுக தமிழக பாஜக இடையே ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இல்லை என அதிமுக தலைமை மிக உறுதியாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பிற்பகல் 3:45 பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு ஏறக்குறைய ஒரு செயற்குழு கூட்டம் அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அதில் வரக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. கூட்டணி குறித்து, குறிப்பாக பாஜக இல்லை அப்படிங்கிற கூட்டணியிலிருந்து இல்லை அப்படிங்கிறத குறித்து அதிகாரப்பூர்வமாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை பொதுச்செயலாளரிடம் வழங்கி அதை நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறாங்க. இதுவரை அதிமுக பொதுச்செயலாளர் பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்ல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 2 முறை இந்த கருத்தை மிக தெளிவாக வலியுறுத்திருக்கக்கூடிய நிலை, பொதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இதை அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தலைமைச்சர் கழக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கிறாங்க. வலியுறுத்தி அது அதிகாரப்பூர்வமாக அதிமுக தலைமையில்தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிடுவதாகவும், பாஜக அல்லாத ஒரு கட்சிகளை தலைமையில் கொண்டு வந்து, அதாவது அதை கூட்டணிக்கில் கொண்டு வந்து இந்த தேர்தல் நடத்தவும் ஒரு புதிய திட்டம் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் குறித்து பொதுவெளியில் விமர்சிப்பதை தொடர்ந்து வந்து விமர்சித்து வர்றார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கூட்டணிக்கு பிளவு ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அமைந்தது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை நேரடியாக கடந்த வாரம் சந்தித்து வந்தார். அது நடந்த 3 நாட்களுக்கு பிறகு அதிமுகவுடைய 2ம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக கேபி முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் டெல்லிக்கு சென்று ஜேபி நட்டாவை சந்தித்தாங்க. இந்த நிலையில் தான் இதுவரை இந்த பிரச்சனையில் வந்து அடுத்த கட்டமாக தமிழக பாஜகவோட இருக்கக்கூடிய முரண்பாடு அடுத்த கட்டமாக இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அதிமுக அறிவிக்க இருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னா யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. 2019 தொடங்கி தமிழக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்காங்க அதிமுக. அது இன்றைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வருகிறது. தமிழக நலன் சார்ந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். நீங்க குறிப்பிட்டது போல டெல்லி பயணத்திற்கு பிறகான இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் பாஜகவினுடைய அணுகுமுறை என்ன, இந்த கூட்டத்தை அவங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற தொடர்பான தகவல்களையும் நம்ம வேல்முருகனிடம் கேட்டு பெறலாம். வேல்முருகன், பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், பொதுச்செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் நியூஸ் ஐட்டனுக்கு பேசினாங்க. மிக குறிப்பாக இந்த விவகாரத்தில் இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு, வேறு யார் சொல்வதையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. இன்றைய கூட்டத்தை பிஜேபி எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க? அளவில் குறிப்பாக இன்றைய கூட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக தற்பொழுது பாஜக வந்து உற்று நோக்கி வருகிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அதிமுக பாஜக கூட்டணியிடையே கடுமையான வார்த்தை போர் வந்து ஏற்பட்டு தற்போது இந்த கூட்டணி முறிவே வந்து ஏற்பட்டிருக்கிறதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதே நிலையில் இது குறித்து ஒரு முக்கியமான தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்னா, இந்த முடிவு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாலும் கூட, இதை பாஜக வந்து நேரடியாக இபிஎஸ் அவர்களே இதை வந்து அறிவிக்க வேண்டும், அதே போல தங்களுடைய முடிவு வந்து என்டிஏனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய தேசிய தலைமை தான் வந்து முடிவெடுக்கும் அப்படிங்கிறதையும் மறைமுகமாக அவங்க தினசரி சொல்லிட்டே வர்றாங்க. குறிப்பாக இந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடரக்கூடிய பட்சத்தில் அது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் வரக்கூடிய தேர்தலில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இவ்வளவு நாட்களாக தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலும் கூட, தற்பொழுது அதிமுக இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆலோசனையில்
குறிப்பாக டெல்லி தலைமை அப்படிங்கிறது ஈடுபட்டிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக தற்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் தற்போது இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு அதில் சற்று பாஜக வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஈடுபட்டு வருவதாக பாஜக டெல்லி தலைமை நம்புகிறது. இந்த நிலையில தற்போது தனித்து போட்டியிட்டால் அதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக பாஜகவை நம்பி பல்வேறு கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பு இருப்பதாக பாஜக வட்டாரம் நம்புகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மெகா கூட்டணியை பாஜக தலைமையில் அமைத்து தற்போது தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில தான் அதிமுக இந்த கூட்டணியில இல்லாத ஒரு நிலை தற்போது வரைக்கும் நீடித்து வருகிறது. இன்று மாலை தீர்மானம் கூட தற்போது அதிமுக அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்மளுடைய செய்தியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்று அப்படி ஒருவேளை தீர்மானமாக நிறைவேற்றக்கூடிய பட்சத்தில் டெல்லி தலைமையும் குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவும் இதற்கான ஒரு முக்கிய ஆலோசனையில் வந்து ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக இன்று வந்து சென்னை வருகிறார். குறிப்பாக இன்று வந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை தாண்டிலும் இந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. அதே போல பாஜக நாடாளுமன்ற தேர்தல் குழுவினுடைய உறுப்பினர் பிரகாஷ் ஜவடேகரும் இன்று சென்னையில் வந்து முகாமிட்டிருக்கிறார். ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் கூட இது தொடர்பாக அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு பரபரப்பான நிலையில இன்று அதிமுக கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரதான கேள்வி இருக்கிறது. அதற்கான பதில்கள் குறிப்பாக இன்று மாலை கிடைத்தாலும் கூட பாஜக தேசிய தலைமையோடு ஆலோசித்த பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல் நன்றி. வேல்முருகன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இன்றைய அஇஅதிமுகவினுடைய அவசர ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தொடர்பான எதிர்பார்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.